எனக்கு தெரிந்த ஒருத்தர், அவர் பேர் புகழேந்தி. ரொம்ப நல்ல மனுஷன், சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு நபர். அவரை திடீர்னு சமீபத்தில் நான் சந்திக்கும் போது, தன்னுடைய புகழேந்தி அப்படின்னு பெயரை சொல்லாமல் கமலநாதன் அப்படின்னு பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டார். எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா நேற்று வரையும் புகழேந்தி புகழேந்திட்டே இருந்தீங்க, உங்கள் தொழில் மற்ற எல்லாமே வந்து அந்த பேரில் தான் இருக்கு, திடீர்னு எப்படி எதற்காக கமலநாதன் அப்படின்னு பேரை மாற்றுனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, எனக்கு புகழேந்திங்கிற பேரை விட கமலநாதன்ங்கிற பேர் அதிர்ஷ்டம் தரும், என் வாழ்க்கையில் இன்னும் மேம்படுவதற்கு இந்த பேர் வந்து உதவும் அப்படின்ட்டு சொன்னாங்க, அதனால் நான் இந்த பேரை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே பேரை மாற்றுவதனால நாம் வந்து உயர முடியுமா? அப்படி யாராவது உயர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரே, அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நாராயண சுவாமி. அதே போல் கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரே, அவருடைய பேர் வந்து இயற்கையான பேர், அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. அவங்க அந்த தட்சிணாமூர்த்திங்கிற பேர்ல இருந்து என்னைக்கு கருணாநிதினு பேரை மாற்றிட்டாங்களோ அன்னையிலிருந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதே போல தான் நாராயணசாமி நாவலர் நெடுஞ்செழியனாக மாற்றின பிறகு வளர்ச்சி அடைந்தார். ஆகவே பேரை மாற்றுவதனால ஒரு பயன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்றதுக்கு இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்கிறாங்க. எந்த பேரில் இருந்தால் என்ன நடக்க வேண்டியதுதான் நடக்கும், பேரில் என்ன இருக்குது? நம்மளுடைய தலையெழுத்து இப்படித்தான் எழுதப்பட்ட பிறகு நீ ஆயிரம் முறை பேரை மாற்றி வச்சுக்கிட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதெல்லாம் வீண் வேலை அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, பேருக்கும் மனுஷனுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது, பேர் என்பது ஒரு குறியீடு, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு தனித்தனியை அடையாளப்படுத்தி கூப்பிடணும், அதுக்காக வந்து ஒரு பேரை தவிர அந்த பேருக்கு விசேஷமான வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதை எடுத்துக்கிறதுன்னு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அப்போ இந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கு நம்ம சாஸ்திரங்களை நம்ம தேடி போகிறோம். சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவான பதிலை சொல்லுது. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு வைக்கின்ற பேர் இருக்கிறதே அந்த பேர் வந்து சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு மந்திரம். ஒருவர் கருவிலேயே இருக்கும் பொழுது, அந்த கரு உருவாகுகின்ற பொழுதே அவனுடைய பேர் இதுதான் அப்படி என்று தீர்மானிக்கப்படுகிறது. இடையிலே பேர் மாற வேண்டும் என்பது கூட கருவிலேயே தீர்மானிக்கப்படுகிறது என்று விஸ்வாமித்ர மகரிஷி, அகஸ்தியர் போன்ற மாபெரும் ரிஷிகள் நாடி ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேர் வந்து நாமளா தீர்மானித்து வைக்கக்கூடியது அல்ல, இயற்கை கடவுளே தீர்மானித்து அனுப்பக்கூடியது என்பது இதனுடைய கருத்து. அது மட்டுமில்லை, இப்போ நாடி ஜோஷியம் நீங்கள் பார்க்க போகிற நேரத்தில் அந்த ஜோதிடர் வந்து நீங்கள் உள்ள வருகிற அவரை பார்க்குற அந்த நேரத்தை வந்து பார்ப்பார். அது செவ்வாய் ஓரையா, சூரிய ஓரையா, புதன் ஓரையா அப்படின்னு பார்த்து அந்த ஓரைக்கு தக்க இந்த ஓரையில் இந்த பேருடையவன் தான் நம்மகிட்ட ஜோஷியம் பார்க்க வருவான்னு ஒரு கணக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் செவ்வாய் ஓரையில் ஒரு ஜோசியர் போய் பார்க்க போறீங்கன்னு வச்சுடுங்க, அப்போ உங்களுடைய பேர் வந்து கூடிய மாணவரை போர் தளபதிகளினுடைய பேராகவோ, மன்னருடைய பேராகவோ, சுப்பிரமணியருடைய பெயர்களாகவோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான கணக்கு. ஆக இந்த பெயர் என்பது இயற்கையாலுமே தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தலைவர்த்தர் தலைவர் ஆவார், திடீர்னு வந்து மேயர் ஆகிடுறான்னு வச்சுக்கோங்க. நேற்று வரை அந்த மேயர் அப்படின்ற அந்த நபரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. திடீர்னு அவர் மேயர் ஆன உடனே அவருடைய பேர் வந்து நாலாபுரமும் உச்சரிக்கப்படும். காலம் போக 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 அந்த பேர் வந்து சக்தி மிகுந்த ஒரு பேராகிடு. இது எப்படி ஆகிடுது? நேற்று வரை அவரை பற்றி யாருக்கும் தெரியாது, அவர் ஒரு சாதாரணமான நபராக தான் இருந்தார். திடீர்னு மேயரான உடனே அவருடைய பேர் வந்து ஒரு மந்திரமாக மாறுது, அதுக்கே ஒரு சக்தி கிடைக்குதே, அவரே ஒரு புதிய தேஜஸ்ஸாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆரம்பித்து பார்க்க போனால் அதில் ஒரு காரணம் இருக்குது. நேற்று வரை அவருடைய பேர் அவருடைய அம்மாவோ பொண்டாட்டியோ பிள்ளைகளோ தான் கூப்பிட்டுருப்பாங்க. இன்றைக்கி அவர் மேயரான உடனே அவருடைய பேரை வந்து அந்த நகரத்தில் இருக்கிற எல்லாருமே உச்சரிக்கிறாங்க, இன்னார் அப்படின்ட்டு.
அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பத்திரிகைகள் சொல்லுது, அங்க இருக்கிற ரேடியோக்கள் பேசுது, தொலைக்காட்சியில் எல்லாம் அவருடைய பேர் வந்து ஒளிபரப்பப்படுது. இப்படி மாறி மாறி அவருடைய பேர் வந்து ஜனங்கள்கிட்ட வந்து போயிட்டே இருக்கிறதுனால ஜனங்கள் அவங்கள அறியாமலே ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த பெயரை சொல்லும் போது, அந்த பெயரினுடைய எண்ணிக்கை, அந்த பெயரினுடைய அதிர்வு கூடும் போது, அந்த பெயருக்கான அழுத்தம் கூடுகிறது. அழுத்தம் கூடுகிற போது அதற்கான ஆகர்ஷணம் கூடுகிறது. ஆகர்ஷணம் கூப்பிடும் போது அந்த பெயருக்குரிய நபரினுடைய கம்பீரம், காம்பீரியம், தேஜஸ் என்பது உயர்கிறது. காத்தவராயன் அப்படிங்கிற பெயர் ஆயிரம் பேருக்கு இருக்கலாம், ஆனா காத்தவராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மேயரான உடனே அவருடைய முகமும் அவருடைய மேயர் காத்தவராயன் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிற போது அது அந்த குறிப்பிட்ட நபரை நோக்கி அந்த சக்தி கிடைக்கும். ஆகவே பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பேர் வந்து இயற்கையாலுமே நமக்கு நல்லா அமையணும். சரி, எனக்கு இயற்கையா பேர் நல்லா அமையல அப்படின்னு நாம நினைக்கிறோமா? இடையில நாம பேரை மாத்திக்கலாம், தப்பு இல்லை. அது அதற்குரிய நபர்களை பார்த்து நம்ம மாத்திக்கணும். அப்படி மாற்றுவது கூட நமக்கு இயற்கை விதித்த விதியா அப்படிங்கிறத சாஸ்திரங்களை வைத்து நாம முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேரை மாத்துறதுக்கு போகலாம். இதுல இன்னொரு விஷயம், கண்ணன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னு வச்சுடுங்க. கண்ணன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து என்ன ஒரு கேய சேர்த்தா, என்ன ஒரு ஏய சேர்த்தா, என்ன ஒரு எண் சேர்த்தா இந்த பேர் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு, அந்த கணக்கே தப்பு. ஒரு எழுத்தை வந்து சேர்ப்பதனாலேயோ அல்லது குறைப்பதனாலேயோ அந்த பெயருடைய உச்சரிப்பு என்பது மாறுவது இல்லை. அந்த பெயரை நாம் எப்படி உச்சரிக்கிறோமோ, எப்படி உச்சரித்து நம்மளை அந்த பெயரில் கூப்பிடுறாங்களோ அதே போலத்தான் அந்த பெயர் எழுதப்பட வேண்டுமே தவிர, எழுதப்பட்டால்தான் அது வந்து சக்தி மிக்க பெயராக இருக்குமே தவிர, நீங்கள் கூப்பிடுறது ஏதோ ஒரு விதமாக கூப்பிட்டு எழுதும்போது மட்டும் நீங்க வந்து அந்த எழுத்தை மாற்றி கூட்டிங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே அந்த எழுத்துக்கள் மாற்றுவது என்பது எல்லாம் ஒரு வித்தை தான், அது இல்லை. ஆகவே பெயரை மாற்ற வேண்டும், இந்த பெயர் எனக்கு ஒட்டுமொத்தமாக நல்லா இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அந்த பெயரை மாற்றும். அதே போல பெயர் வைப்பதற்கே ஒரு கலை இருக்குது. இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு பார்த்தா என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க, வாய்க்குள்ள நுழையாத பேர்லாம் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நாம கேட்டோம்னா அது வச்சவங்களுக்கும் தெரியல, பெற்றவங்களுக்கும் தெரியல, அந்த குழந்தைகளுக்கு தெரியாதுங்கிறது வேற விஷயம். இப்படி அர்த்தமே இல்லாத பெயர்களை வைத்துக்கொண்டு குழந்தையை அழைப்பதனால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்பது அர்த்தமற்று போய்விடும். அதாவது அவனுக்கு என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய பிறப்பினுடைய லட்சியம் என்ன, ரகசியம் என்ன என்பது எதுவுமே தெரியாது. அவனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் கூட வர, இது என்ன புதுசா இருக்கு, ஒரு விஜயா இருக்கு ஒரு பேரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. தவிர ஓ இந்த பேர்ல ஒரு கம்பீரம் இருக்கு, ராஜராஜ சோழன் சொல்லி பாருங்க, அதுல ஒரு கம்பீரம் இருக்கு. அதே போல அந்த பேர் வந்து அர்த்த புஷ்டியோட இருக்கணும், அர்த்தம் சரிந்ததாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் புரிந்த அர்த்தமாகவும் இருக்கணும். இன்னொரு சார் இருக்கிறாங்க, இப்போ வந்து எனக்கு கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் பிடிக்கும். கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து எனக்கு பிடிக்குமே தவிர அதை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை தமிழ் படுத்தணும், நான் தமிழ் நேசர். ஆகவே கிருஷ்ணன் என்பதை விட்டுட்டு அந்த கிருஷ்ணன் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன, கருப்பன். அப்படி கருப்பன் அப்படின்னு என் குழந்தைக்கு நான் பேர் வச்சேன்னா அது கிருஷ்ணனுக்கு உரிய பலனை தருமா, கருப்பனுக்கு உரிய பலனை தருமாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பேர் கருப்பன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அறிவோ, கருப்பன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருளோ அதுதான் அந்த குழந்தையினுடைய மனோ இயல்பாகவும் அதனுடைய வாழ்க்கையாகவும் இருக்கும். ஆகவே நம்ம விருப்பப்படி பெயர்களை வந்து மொழி மாற்றம் செய்யக்கூடாது. கிருஷ்ணன் அப்படிங்கிறது வடமொழி பேரா, இங்கிலீஷ் பேரா, எந்த பேராங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு அந்த பேர் பிடித்திருந்தால் அதை அப்படியே வைக்கலாம், கிருஷ்ணன் என்று வைக்க வேண்டும், கிருஷ்ணன் என்று தான் கூடணும். அதே நேரத்தில் சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணன் சொல்றது பதிலாக கிருசுணன் அப்படின்னு சொல்றாங்க, கிருட்டினன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு. அதை அந்தந்த மொழியில் அந்தந்த மொழியில் உள்ள வார்த்தைகளை அழைக்கிறது தான் சரி. அதே போல குழந்தைக்கு வந்து ஞானவேல் அப்படின்ற அழகான பெயரை வச்சுட்டு ஏண்டா மூடனே அப்படின்னு நம்ம அவனை கூடக்கூடாது. அசடே அசுக்கு பயலே அப்படின்னு நம்ம சொன்னா ஞானவேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்கு?
அப்ப அந்த ஞானவேல் என்கிற அந்த குழந்தையே நாம வந்து இழிவுபடுத்துறோம். ஞானவேலுடைய முருகப்பெருமானையும் நாம இழிவுபடுத்துறோம். ஆகவே வந்து குழந்தைக்கு வந்து தெய்வீக பெயர்களை வைப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அந்த தெய்வீகமான பெயர்களை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நாம் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமது நாவு இறைவனுடைய பெயரை சொல்வதாக இருக்க வேண்டும், நமது காது இறைவனுடைய பெயரை கேட்பதாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி எல்லாமே இறைமயமாக ஆன்மீகமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் குழந்தைகளுக்கு தெய்வங்களினுடைய பெயர்களை வைப்பதை தவிர, அந்த தெய்வங்களினுடைய அருள் அந்த குழந்தைக்கு கிடைக்கும், அந்த குழந்தையினுடைய அறிவாற்றலும் வாழ்வு வருங்காலத்தில் மேம்படும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாம் குழந்தைக்கு தெய்வத்தின் பெயரை வைக்கிறோமே தவிர, அந்த பெயரை இழிவுபடுத்துவதற்காக அல்ல. ஆகவே எந்த குழந்தையுமே வந்து நாம் அசுரனே, மூடனே, கழுதையே, மாடே அப்படி என்று நாம் அழைக்கவே கூடாது. அழைத்தால் அதற்கான அறிவுகள் தான் ஏற்படும். நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அனைத்துமே மந்திரம்தான். அதனால் தான் நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது கெட்ட வார்த்தைகளை பேசாதே என்று காய் கவர்ந்தற்று வள்ளுவர் அழகாக சொன்னார். ஒரு மரத்திலே நிறைய கனிகள் இருக்கும் போது அந்த கனிகளை விட்டு விட்டு கசப்பான காய்களை கடிப்பது எவ்வளவு மூடத்தனமோ, அதே போல நல்ல வார்த்தைகளை விட்டு விட்டு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது மூடத்தனம். அதே போல குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வைத்து விட்டு அந்த பெயருக்கு எதிர்மறையான வார்த்தைகளால் அவர்களை அழைப்பது மூடத்தனம். ஆகவே பெயர் என்பது இயற்கையானது, நமக்கு பிறக்கும் போதே நாம் வாங்கி வருவது. தவிர்க்க முடியாத சூழலில் நாம் இடையில் அந்த பெயரை மாற்றலாம். மாற்றக்கூடிய பெயர் அழகான பெயராக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் அறிவுபூர்வமாக தெரிகின்ற பெயராக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் மனிதனை மனிதனுடைய தன்மையை கீழ்மைப்படுத்துகின்ற ஒரு நினைவை ஏற்படுத்துகின்ற பெயர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பெயர்களாக மாற்றிக்கொண்டால் நலம் பயக்கும். அதை விட்டுவிட்டு வாய்க்கு நுழையாத பெயர்களை நீங்கள் வைத்தாலோ அல்லது ஒன்றிரண்டு எழுத்துக்களை திருத்திக் கொண்டால் என் வாழ்க்கையை சீரமைத்து விடும் என்று நீங்கள் நினைத்தாலோ அது மிகவும் தவறு. ஆகவே நீங்கள் உங்களது தாய் தகப்பன் வைத்த பெயர் உங்களுடைய மூதாதைய பெயரிலேயே தொடர்வதுதான் மிகவும் நல்லது. இதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எனக்கு ராசி இல்லாத பெயர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். நான் முதலிலே சொன்ன பெயர் என்பது ஒரு மந்திரம்தான் என்று. உங்களுடைய பெயர் என்னவோ அந்த பெயரை வைஷ்ணவி என்று உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வைஷ்ணவி என்ற பெயரை தினசரி 108 முறை உங்கள் மனதிற்குள் நாக்கு அசையாமல் உதடு அசையாமல் மனது மட்டும் சொல்லுவது போல ஒரு நாளைக்கு காலையோ மாலையோ மதியமோ இந்த 3 வேளைகளில் ஏதாவது ஒரு வேளை அமைதியாக தனியாக உட்கார்ந்து உங்கள் பெயரை மந்திரம் போல ஜெபியுங்கள். நாம் பகவானுடைய பெயரை சொல்லுவது இல்லையா? அதே போல உங்கள் பெயரையே நீங்கள் மந்திரம் போல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் பெயரினுடைய அதிர்வு அதிகரிக்கும். அந்த அதிர்வால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். ஆகவே நீங்கள் பெயரை மாற்றுவதற்கு முன்னால் அதை மந்திரமாக ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணம். குரு மிஷன், விழுப்புரம் மெயின் ரோடு, காடகனூர், திருக்கோவிலூர் வட்டம்.